சிந்தனையை வளர்த்து கொள்ள என்ன உபாயம் என்பதை பற்றி ஆசானவர்கள் விளக்கம் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தங்கம் என்ன செய்யும்? துண்டு துண்டா வெட்டினாலும் மறுபடியும் ஒன்றுபடுத்த முடியும். கல் பிளந்தா பிளந்தது தான். தங்கம் ஒன்று ஆயிரக்கணக்கான துண்டாக்கி மறுபடியும் எல்லாம் தங்கம் ஒரு கட்டி ஆயிடும். பொற்பில ஓட பாரும் போல்வாரே விற்படுத்தி நீர்க்கிலேயே வெய்த வடு போல மாறுமே சீருழுகு சான்றுன்னு சொன்னான். தண்ணியில் அம்பு போட்டால் சீறிக்கிட்டு போகும், அப்படியே ஒரு ஒண்டாயிடும். அது மாதிரி பெரியவருடைய சான்ற கோபம் அந்த தங்கம் ஒட்டுவது போலும் விற்படித்து நீர்க்கிலேயே தங்க தண்ணி எந்த அளவுக்கு அம்பு போட்டாலும் கீறிக்கிட்டு போகும் தவிர ஒன்றுபடும். ஆகவே சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த இப்போ எந்த இது போன்ற குற்றத்தை மன்னித்தல் யாரேனும் இடறி பேசினால் தங்க முடியாத துன்பம் என்னைக்கு சிந்திக்க தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரும் ஆறாதே நாவியினால் சுட்ட விடுனா. நீங்கள் மனசில் புண்படுத்தக்கூடிய நினைக்கும் போதெல்லாம் வருத்தப்படக்கூடிய சொல்ல சொன்னாலும் சான்றோர்கள் என்ன செய்வார்கள்? அதை அப்படியே மறந்து விடுவார்கள். அந்த மறக்கக்கூணம் எப்போ வந்ததுன்னா என்ன ஆச்சரியம், இவ்வளோ பண்பு வந்தது எப்போ வந்ததுன்னா திருவள்ளுவர் துணை இல்லாமல் ஞானிகள் ஆசி இல்லாமல் அந்த பண்பு வரவே வராது. நான் சிந்திக்கும் போதெல்லாம் கோபம் வந்துகிட்டு இருக்கும், மனசிலே வச்சுருக்கணும். அப்போ ஞானிகளை கேட்கணும், சாதாராசரி மனுஷனை விட நான் கேவலமாக இருக்கேன், ஏன் இந்த மனசு எனக்கு கொடுத்துருக்குறேன், பழிவாங்க உணர்ச்சி இருக்குது, போராண்டிக்கு பேசுகிறேன் போட ஏன் மறுபடியும் அதை சிந்திக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு திருவள் துணை இல்லாமல் வரவே வராது. எப்போ என் திருவள் துணை வரும் நான் அப்படியே போராடிக்கிட்டு இருக்கணும், தொடர்ந்து போராடிக்கிட்டே வரணும், மாணவோட போராடணும். என்னப்பா இன்னும் மனசு தெளிவடையலை, இன்னும் வன்மனம் இருக்குது, இன்னும் கோபமாக பேசுகிறேன், பெருமானம் புண்பட பேசிக்கிட்டு இருக்கிறேன், இதில் இருந்து எப்படி விடுபட போகிறனோ, இந்த பாவியை நீ தான் அருள் செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தினம் போராடிக்கிட்டு இருக்கணும். சரி மனசோடு போராடாதா? மனசோடு போராடிட்டு இருக்கிறோம், இது யார் ஆசி இருந்தால் சரிப்படுத்த முடியும்? மனசோட போராடியும் மனசை பக்குவப்படுத்தணும், மனசை பக்குவப்படுத்தி கொள்ளணும் அப்படி நினைப்பு வர்றதே திருவள் துணை தான். பூஜை செய்தால் தான் இந்த உணர்வு வரும். மனசை பற்றி புரிஞ்சுக்கணும், இன்னும் கொனைக்கடி இருக்குது, இழந்து விடுபட வேண்டும், இன்னும் காமவெறி இருக்குது, கொடுமையாலாம் இன்னும் லோபித்தனம் இருக்குது, இழந்து விடுபட வேண்டும் என்று பூஜை செய்தால் தான் அந்த உணர்வு வரும். இழந்து விடுபடணும், விடுபடாமல் ஞானி கடவுள் தன்மை அடைய முடியாது, கொனைக்கடி இருந்து அருள் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி தினம் பூஜை செய்கிறோம். பூஜை செய்தான் குணைக்கேடு பற்றி உணர முடியும். நம்மகிட்ட என்ன குணம் இருக்குது, பொறாமை இருக்கா, போய் சொல்கிறோமா, இல்லை லோபித்தனம் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது பிறருமே குற்றம் கண்டுக்கிட்டே இருக்கிறோமா, பிறருமே குற்றம் காணுக்கிட்டே இருப்பான், நல்ல எந்த செயலை பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பான், அப்படி ஒரு குணம் இருக்கும். நல்ல செயலை நல்லதே அவனுக்கு தெரியாது, குறை கண்டதுலேயே கண்ணும் கருத்துமா இருப்பான். சரி இதுலேருந்து எப்படி விடுபடுறது? இயல்பு தான் எல்லாத்துக்கும் உள்ளது. இதுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னா தினம் பூஜை செய்தால் பிறமே குறை காண மாட்டான். அதே சமயத்தில் மன்னிக்கு மனப்பான்மை உண்டாகும். இந்த மன்னிக்கு மனப்பான்மை எப்போ வரும்னா தலைவன் ஆசி இல்லாமல் வராது. சரியா வள்ளுவன் சொன்னது போல் ஐயா புண்ணியம் செய்ய சொன்னா, புண்ணியம் செய்ய சொன்னது நோக்கமே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.